அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் டூ மெயின்ஸ் பற்றின ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா, என்ன அப்படின்னா, எந்த பேனா சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சூஸ் பண்ணுறது நீங்கள் எந்த பேனா வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இப்போ நிறையா பேர் சஜஷன் பண்ணுற பைலட் பென் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா, நிறையா பேர் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்க. ஒரு சில பேருக்குலாம் தெரியாது, நம்ம வந்து நார்மலான பேனா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதில் உள்ள டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். இது நார்மலான ஒரு பேனா. சரிங்களா, இது நார்மலான ஒன்று, பாருங்கள், நார்மலான ஒன்று. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைலட் பென் இதாக இருக்குது. பாருங்கள், பைலட் V7 அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுலேயே இன்னொன்று வந்து இருக்குது, 5 அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நான் அதை பற்றின விஷயம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து பின்னால் வந்து கொடுக்குறேன். இந்த நார்மலான பேனாவோட ரேட் எவ்வளோன்னா வெறும் ஒரு 7 ரூபா தான். சரிங்களா, இந்த பேனாவோட ரேட்டு வெறும் 7 ரூபா தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா. பாருங்கள் ரேட் வந்து போட்டிருக்கு, பாருங்கள், 50 ரூபா. சரிங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், 50 ரூபா. ஆனால் ஒரு சில கடைகளில் 45 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பேனா உங்களுக்கு வந்து பிடிச்சா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுருந்தா கூட, இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு பேனா மட்டும் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, சரி ஓகே. நம்ம இந்த நார்மலான பேனா, இந்த பைலட் பென், இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுறப்ப என்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலான பேனா யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நேரம் இதை வந்து எழுத முடியல. சரிங்களா, நார்மலான பேனா வச்சு ரொம்ப நேரம் எழுதுகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கை வலிக்குது. பாருங்கள், இது நார்மலான பேனா, கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வலிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டல்லாக வந்து விழுது, எழுதுகிறப்ப ரொம்ப டல்லாக வந்து இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு படம் வரையணும் அப்படின்னு நினச்சிங்க, படம் வரையணும் அப்படின்னா கரெக்டாக வந்து விழுக மாட்டேன், சும்மா ஒரு இதுக்காக படம் வரைகிறேன். சரிங்களா, ஸோ கரெக்டாக வந்து இதாக மாட்டேங்குது. இது நார்மலான பேனா. நார்மலான பேனா வச்சு எழுதுகிறப்ப என்ன ஆகுது, கை வலிக்குது ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்தானது நல்லா வந்து உழுக மாட்டேங்குது. சரியா, இப்போ நான் வந்து இந்த இருக்கு பைலட் பண்ண, இந்த பைலட் பண்ண வச்சு நான் வந்து எழுதுகிறேன். பாருங்கள், இதில் இதில் எழுதுகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கிடைக்குது. சரிங்களா, என்ன ஆகுது, ஃப்ளோ வந்து நல்லா கிடைக்குது. அதேமாதிரி படம் வரையணும்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படம் வந்து வரையலாம், அந்தளவுக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு லைன் வந்து போடுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து உழுகுது இந்த பெனில். நீங்கள் படம் வரையறதுக்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாமில் வந்து மெயின்ஸில் ஒரு படம் வரையணும் அப்படின்னா இந்த பேனா வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இந்த பாருங்கள், நான் வந்து கண்டென்ட் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான பேனா வந்து எழுதுறது. நார்மலான பேனா எழுதுறப்ப ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வந்து எழுத முடியல. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மலான பேனா வச்சு எழுதுனது, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே எழுத முடியல, கை வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இதை வச்சு தான் என்னென்ன பண்ணோம், 3 மணி நேரம் வந்து எழுதணும். அது நார்மலான பேனா வச்சு நான் வந்து எழுதுவேன் சார், எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இந்த பேனா வச்சு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ளோவானது கொஞ்சம் வேகமாக வந்து வருது, அதே மாதிரி எழுத்தானது கொஞ்சம் நல்லா வந்து தெரியுது. இது வந்து நம்ம இதை வச்சு தான் எழுதுறது, அதாவது இந்த பைலட் பேனா வச்சு எழுதுனது, எழுத்தானது நல்லா வந்து வருது. சரிங்களா, ஸோ இதுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் ஃப்ளோ வந்து வேகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படம் நல்லா வரையலாம், ப்ளஸ் எழுத்தானது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து தூக்கி காமிக்குது. சரிங்களா, இது நார்மல் பேனா வச்சு எழுதுனது, இது நம்ம பைலட் பென் வச்சு யூஸ் பண்ணது. சரிங்களா, ஸோ பைலட் பென் நல்லா இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா இது கேட்ரிட்ஜ் மாடல் தான், நம்ம வந்து கேட்ரிட்ஜ் வந்து வாங்கி வச்சுக்கலாம், மாற்றிக்கலாம். வாங்குறப்ப பிளாக் பெண்ணே வந்து வாங்குங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் தானே எழுதணும், ஸோ பிளாக் பெண்ணே வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, நினைக்கலாம் சார் பேனாலாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, பேனாதான் இங்கே இங்கே வந்து விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் எவ்வளோ 3 மணி நேரம் வந்து உங்களோட இது வந்து பயணிக்க போகுது, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம். கண்டென்ட் எனக்கு வந்து நல்லா தெரியும், பரவாயில்ல, அதை நம்ம நம்ம வந்து சொல்லணும் இல்லையா, இந்த பேப்பரில் வந்து காமிக்கணும் இல்லையா, அதுக்கு காமிக்கிற ஒரே விஷயம் இந்த பேனா மட்டும்தான். சரிங்களா, இந்த பேனாவை நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை வச்சு எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே வந்து சூஸ் பண்ணி அதையே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வச்சே பழகுங்க. இப்போ இதை வந்து நான் எடுத்திருக்கேன், இந்த V7 தான் நம்ம எக்ஸாம்லேயும் இதை வந்து கொண்டு போகணும். சரிங்களா, அந்தளவுக்கு நிறையா வந்து பேனா வாங்கி வச்சுக்கோங்க, எழுதி எழுதி வந்து பழகுங்க, கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நார்மல் பேனா தான் சார் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நார்மல் பேனா கூட யூஸ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள், பட் இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
ஓகேவா? சரி, இதே மாதிரி வேறு ஏதாவது பேனாக்கள் வந்து, சார் எனக்கு வந்து இந்த பேனா எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை பற்றின விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி.